வணக்கம் நண்பர்களே, நான் மேகவெள்ளி. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் மூக்கல சுண்டல், ப்ரௌன் கலர் சுண்டல் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு டிஃபனுக்கு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு மசாலா சாமான்கள் பட்டை, லவங்க இலை, கடல் பாசி, அன்னாச்சி பழம், அன்னாச்சி பூ, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி சேர்த்துக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு ஒரு நாலஞ்சு பக்கம் பூண்டு, இது மாதிரி நல்லா கிரேவியாக செஞ்சுக்கிட்டேன். இது வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி இதை ஃப்ளேவருக்கு புதினாவும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழைய வேக விட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கருப்பு சுண்டலை நைட்டே ஊற வச்சு குக்கரில் 4-5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை வச்சு தாளிச்சுக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தாளிக்க எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா சாமான், அதை சேர்த்துக்க போகிறோம். அதில் வேக வச்சு எடுத்துக்கிட்ட சுண்டலை ஆட் பண்ணிக்க போகிறோம். அரைச்சி வச்சுருக்க ஈடு சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதில் வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதுதான் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருக்கவங்க தேங்காய், கசகசா, அது இல்லாமல் அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். விருப்பல் தேங்காய், கசகசா, சோம்பு, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான காரப்பொடி சேர்த்தாச்சு, குழம்பு பொடி சேர்த்தாச்சு. இந்த கிரேவி வந்து டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி. சுவைக்கு தகுந்தவாறு உப்பு சேர்த்துக்கிறாங்க. வாசனைக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துக்கிறோம். ஃப்ளேவருக்காக நான் எப்போவுமே சொல்வேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சு சமைக்கணும்னு அடி பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் அடி பிடிக்கும், அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு நாம் சமைக்கிறது எல்லா விதத்தையும் நல்லது. நியூட்ரிஷன் வழியும் நமக்கு பேலன்ஸ்டாக கிடைக்கும், வேஸ்ட் ஆகாமல். பாத்திரமும் அடி பிடிக்காது, கேஸ் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஒரு கொதி பிடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சைக்காரம் வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ண வாட்டி சுண்டல் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த காரம் வந்து குக் ஆகணும். காரம் போட்டுட்டீங்களா பொடி, அது குக் ஆகணும். குக்கான வாட்டி வேக வச்சுருக்க சுண்டலை ஆட் பண்ணிக்க போகிறோம். டெய்லி சட்னி சாம்பாராக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக கொடுக்கும்போது பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, நமக்கும் நியூட்ரிஷன் வேல்யூ கிடைச்ச மாதிரி இருக்கும்.
அப்படியே சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு வச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எளிமையான சுவையான சன்னா கிரேவி தயாராகிடும். இதில் நம்ம வேணும்னா பன்னீரை வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுவைக்கு தகுந்தவாறு, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு நம்ம எப்படினாலும் சமைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன், சுண்டல் மட்டும் போட்டு. நீங்கள் சன்னா வேணும்னா சன்னா ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், தென் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், பன்னீரும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா அதுக்கு தகுந்தவாறு நம்ம செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போதும் சொல்வேன்ல, சமையல் ஒரு கலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம கற்பனா சக்திக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி, கற்பனா சக்தியாக எப்படினாலும் நம்ம சமைச்சிக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு. எளிமையான சுவையான கருப்பு சுண்டல் கிரேவி தயார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க அம்மா அப்பா ஐஸ்வரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன் நலமுடன்.